துப்பாக்கி சூடு. தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் மீண்டும் துப்பாக்கி சூடு. மீண்டும் துப்பாக்கி சூடு. மீண்டும் துப்பாக்கி சூடு. இந்த மொத்த கூட்டமும் கலைஞ்சது, மொத்த கூட்டமும் கலைஞ்சிருச்சு. பொதுமக்கள் எல்லாம் பயந்து ஓடிட்டாங்க. மீண்டும் துப்பாக்கி சூடு நடந்திருக்கு. மீண்டும் துப்பாக்கி சூடு. தூத்துக்குடி அரசு மருத்துவமனைக்கு வெளியில ரொம்ப பதற்றமான சூழல் இருக்கு. காவல்துறையினர் இப்பதான் துப்பாக்கிச்சூடு நடத்தி முடிச்சாங்க. பொதுமக்கள் கலைஞ்சு ஓடி இருக்காங்க. அவங்களை விடாம இன்னும் துரத்திட்டு இருக்காங்க. மிக மோசமான சின்ன சின்ன பசங்க, எல்லாம் ஸ்கூல் பசங்க, காலேஜ் பசங்க, ரொம்ப சின்ன பசங்க. ஒருத்தரை ஒரு சின்ன பையனை போட்டு எத்தனை பேர் அடிக்கிறாங்க? ஒரு சின்ன பையனை போட்டு பதினோரு பேரை சுட்டிருக்கீங்க சார். சார் உங்க கோபத்தை சின்ன பசங்க மேல காட்டாதீங்க சார். சின்ன பையனை போட்டு பத்து பேர் சுத்தி அடிக்கிறது என்ன வகையில சார்? சார் பத்து பேரை சுட்டுருக்கீங்க சார், சும்மா இல்ல சார். பத்து மக்களை சுட்டுருக்கீங்க சார். Facebook லைவ் போயிட்டு ஆனந்த விகடனோட ஆனந்த விகடனோட வாங்க. இங்க பாருங்க. பாருங்க, இப்ப நடந்த தடியடியுமே கூட முறையான அனுமதி பெறல. இப்போ நடந்த இந்த தடியடியும் கூட முறையான அனுமதி பெறல. ஏன்னா உயரதிகாரிகள் வந்து யாரை கேட்டு நீங்க இவங்களெல்லாம் அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி உயரதிகாரிகள் கேட்கறாங்க. போலீஸ்காரங்க அவங்களுடைய இஷ்டத்துக்கும் தன்னிச்சையாக செயல்படுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு சின்ன பையன், அவனுக்கு எப்படி ஒரு 16-17 வயசு கூட இருக்காது, அந்த பையனை போட்டு பத்து பேர் சுத்தி தடியடியில் அடிச்ச காட்சிகள் நீங்க பாத்திருப்பீங்க.
போலீஸுடைய காவல்துறையினுடைய நடவடிக்கை மிக மோசமா இருக்கு. அதே சமயத்துல பொதுமக்கள் எங்களை தாக்குறாங்க, எனக்கு ஷோல்டர்ல அடிபட்டுருச்சு, எங்களில் 15 பேருக்கு அடிபட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு தரப்பு நியாயத்தையும் காவல்துறையினர் வைக்கிறாங்க. ஆனா ஒரு 10 பேர், 11 பேர், 12 பேருக்கு மேல சுட்டு அவங்க இறந்திருக்கக்கூடிய இந்த சூழலில் போலீஸ்காரங்க காவல்துறையினர் வைக்கக்கூடிய இந்த வாதம் எந்த அளவுக்கு சரியானது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுது. ஆனால் கண் முன்னாடி பார்த்தோம், பொதுமக்களை காவல்துறையினர் இங்கே தூத்துக்குடியில் எவ்வளவு மோசமாக தடியடி நடத்தி கலைக்கிறார்கள், துப்பாக்கிச்சூடு நடத்துகிறார்கள் அப்படிங்கிறத பார்த்தோம். தொடர்ந்து பார்ப்போம்.